Hello everyone, this is Rimzana from Tamil Samurai YouTube channel. In the video, you will see this series of 8th tutorial. The series of 8th tutorial is in the video. So, if you participate in the competition, you can see the video. So, if you visit the by Lady Life, you can Instagram visit the post and reshop. That is why you can conditions in the competition. So, if you participate in the contest, you can continue to follow up. இந்த 8th கார்டு தான் most difficult card அப்படி இல்லன்னு சொன்னா இந்த கார்டு சீரிஸ்ல வந்து ஏதாவது கிரியேட்டிவா உங்களுக்கு படிச்சு கொடுக்க கூடிய ஒரு கார்டா இருக்கும் சோ அந்த வகையில இந்த கார்டு நேம் என்னன்னு சொன்னா எம் ஃபோல்ட் கார்டு இந்த ஃபோல்டிங் மெத்தட் எல்லாம் இருக்கும் இல்லையா பாப் அப் பண்றது சோ அந்த மாதிரியான எம் ஃபோல்ட் கார்டு இதுல மெஷர்மென்ட் எதுவுமே இல்ல அதுதான் உங்களுக்கு ஈஸியான பார்ட்டா இருக்க போது எந்த விதத்திலயுமே நீங்க எம் ஃபோல்ட் கார்டுல மெஷர்மென்ட் எதுவுமே பார்க்க தேவையில்ல அது இல்லாம நீங்க ஜஸ்ட் சிசர் வச்சி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் எல்லாம் உருவாக்கி கொள்ளேரும் சோ அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் இப்ப நான் டியூட்டோரியல்ல சொல்ல போறது சோ இந்த கார்டுக்கு நான் எடுத்து இருக்க கூடிய மெஷர்மென்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஆவே சொல்லிடுறேன் A4 கார்டு வந்து எடுத்து இருக்கேன் அந்த கார்டு சென்டர்ல ஸ்கோப் பண்ணியிருக்கேன் சோ ஸ்கோரிங் எல்லாமே நான் प्रीवियस வீடியோஸ்ல நல்லாவே சொல்லி தந்துட்டேன் சோ அதனால ஐ அம் நாட் கோயிங் டு பி ரிபீட்டிங் இட் ஆல் ஓவர் அகைன் சோ கட்டாயமா நீங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இந்த ஃபோல்டிங் எல்லாம் க்ரீஸ் கரெக்டாக வர அளவுக்கு மேக் பண்ணி கொள்றதுன்றதை பாருங்க இந்த மடிப்பு சரியாக நீட்டாக வர்றது இப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்க்கணும் ப்ரீவியஸ் வீடியோவில் தான் ஸோ இந்த மாதிரி A4 போர்டு எடுத்துட்டு அதில் சென்டரை இப்படி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு அந்த A4 போர்டை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் சின்ன சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 inch ஃப்ரம் 3 sides ஏன்னா சென்டரில் நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம் அதனால 1 inch அவே ஃப்ரம் 3 sides 3 sides இருந்தும் 1 inch குறைவாக இருக்கிற மாதிரி நீளத்தில் மொத்தமாக 2 inches அகலத்தில் 1 inch குறைவாக இருக்கக்கூடிய மாதிரி இதே மாதிரி மடிப்போடு வரக்கூடிய ஒரு கார்டு A4 சைஸ் கார்டில் இருந்து மடிச்செடுத்துருக்க கார்டுக்கிறதுல அதை விட கொஞ்சம் சின்ன கார்டு இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இந்த கார்டில் தான் நாங்கள் எங்களோட ஃபோல்டிங் எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த சின்ன கார்டு இருக்கும் இல்லையா இந்த கார்டு மடிப்பு வரக்கூடிய பக்கம் இருக்கும் அந்த மடிப்பில் நேராக கீழேருந்து நீங்கள் மேலே எடுக்க வேணும் எந்த அளவுண்டா கிட்டத்தட்ட 1/3 மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்த இந்த வி ஷேப்பில் வரும் ஒரு கட் உண்டு வி ஷேப் ஆனால் பாட்டமில் இருக்கக்கூடிய அகலம் கிட்டத்தட்ட 1 centimeter தான் இருக்க வேணும் ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா 2 centimeter வரும் பட் 1 centimeter தான் அகலம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வி ஒன்று கட் பண்ணி எடுத்துடுறீங்க 1/3 மூணாக பிரித்து ஒரு பகுதியிலேருந்து தான் நீங்கள் அந்த கட்டை போட வேணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துட வேணும் எடுத்துட்டால் ஒரு சின்ன ஓப்பனிங் உண்டு சின்ன ஒரு கேப் ஒன்று வரும் இந்த வீடியோவில் காட்டிருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணினீங்கன்னா சின்ன வி ஒன்று உருவாகின மாதிரி கேப் ஒன்று இருக்கும் இந்த கேப் தான் எங்களுக்கு கட்டாயம் முக்கியமானது இந்த கேப்பை வச்சுட்டு தான் இந்த கார்டில் எந்த அளவுக்கு இந்த கார்டு பொப்பப் ஆக போகுது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அகலம் பெரிய அளவுக்கு வைடாக வரப்போதா இல்லை ஓப்பனிங் சின்னதாக வரப்போதான்னு சொல்கிறதுனா இதில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும் ஸோ இந்த மடிப்பை இப்போ முதலாவது தான் இந்த எம்ஃபோல்டுக்கு தேவையான மடிப்பை நாங்கள் மடிக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி இருக்கிறீங்க இல்லையா கட் பண்ணினதில் எட்ஜ் இருக்கும் எந்த இடத்துல அந்த வீடை நுனி ஒன்று வரும் தெரியுமா அந்த ஃபோல்டிங்கில் வரக்கூடிய நுனி அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஒரு மடிப்பு ஒன்று கொடுக்க வேணும் இப்போ நான் காட்டின மாதிரி தான் இந்த மடிப்பு இருக்க போகுது இந்த மடிப்பை கொடுக்கக்கிட்ட நீங்கள் கட்டாயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வெட்டி இருக்கக்கூடிய அகலம் இருக்குது இல்லையா அது ஒரு 1/3 இருக்குதுன்னா அதை விட கூடுதலாக வரக்கூடிய மாதிரி இருக்க வேணும் மற்ற பக்கத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த வளைவு எந்த மாதிரி வர வேணும்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை இதில் மெஷர்மெண்ட்டை நான் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் இங்கே சில நேரம் மற்ற மாதிரி மடிச்சிடலும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி தான் மடிக்க வேணும் மடிச்சுட்டு ரெண்டு பக்கத்துலேயும் ஆப்போசிட் பக்கம் வர்ற மாதிரி இந்த மடிப்புகளை திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சதுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அந்த மடிப்புலேருந்து பாதி அளவு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அளவுக்கு மாதிரி இன்னொரு மடிப்பையும் ஏற்படுத்த வேணும் இந்த மடிப்பு வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கு மடித்தாலே போதுமானது இங்கே நான் 1/2 சொல்லக்கிட்ட இந்த பொப்பப் கார்டுன்னு சொல்கிறது பொதுவாக வைடாக வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் அழகு தெரியாது ஸோ அதனால தான் நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக்க வேணுன்றதுக்காக 1/2 செய்யுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் 1/2 தாண்டி போகாதீங்க அதுக்கு கொஞ்சம் உள்ளுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க
தெளிவாக தெரிய வேணும்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், ஹாஃபில் இந்த மடிப்பை ஏற்படுத்துங்க, இந்த மாதிரி மடிக்க வேணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயுமே மடிப்புகள் ஏற்படுத்துறதுக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மெயின் கார்டில் இதை வச்சு பாருங்கள், வைக்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த எம் ஃபோல்ட் சரியாக வருவதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் வச்சு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுற நேரத்தில் இது சரியாக ஃபோல்ட் ஆகுதான்னு சொல்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கார்டை நீங்கள் ஸ்டிக் பண்ணும் பொழுது இந்த வி இருக்கும் இல்லையா, இந்த வி சென்டர்லேருந்து கொஞ்சம் அவே ஆகி தான் இதை நாங்கள் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஆனால் இதை ஸ்டிக் பண்ணும் பொழுது நாங்கள் வைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் எங்களோட ஓப்பனிங்கிட்ட வைட்னஸ் எவ்வளவுன்னு சொல்லுறது தீர்மானிக்கப்படும். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி தான் இதை ஒட்ட வேணும். இந்த கார்ட் டியூட்டோரியல் செய்யக்கிட்ட இதே மாதிரியான ஓப்பனிங் நீங்கள் செய்யணுமா, இதே மாதிரியான டெக்னிக்கை நீங்கள் செய்யணுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ, இது நான் உங்களுக்கு சொல்லித்தாரதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஈஸியான ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கும் இல்லையா, பொப்அப் கார்ட் செய்யக்கிட்ட நாங்கள் சின்னதில் செஞ்சு பார்த்துருப்போம், ஒரு படி மாதிரி வரும், ஒரு மூணு ஸ்டேர்ஸ் மாதிரி வந்துட்டு அதில் ஏதாவது இந்த ஹார்ட்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணலாம், அந்த மாதிரி ஈஸியான வேஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக் கொண்டுன்றது சொல்கிறதுனால மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் இதை சேர்த்திருக்கிறேன். ஸோ நம்பர் 8, இந்த 8வது கார்டு வந்து கட்டாயமாக நீங்கள் உள்ளுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி பொப்அப் ஆகிற ஒரு டிசைன் இன்சர்ட் பண்ண வேணும், இன்க்ளூட் பண்ண வேணும். ஆனால் அது எக்ஸாக்ட் சேமாக இருக்கணும், இதை மாதிரி காம்ப்ளிகேட்டடான டிசைனாக இருக்கணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. ஆனால் முன்னுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்ட மட்டும் கட்டாயம் பார்த்துக்கோங்க. இந்த பெரிய எழுத்துகளில் நான் எழுதியிருக்கிறேன் இல்லையா, அந்த வேர்டிங் உண்டு. ஸோ அது மாதிரி வேர்டிங் எழுதிட்டு ஷேடில் இந்த கலர் கொடுக்குறது அதை செய்யுங்க. அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கார்டு ஒன்று கொடுத்துட்டு முன்னுக்கு ஏதாவது ஒரு ட்ராயிங் ஒன்று நீங்கள் உங்களோட கையால் வரையலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீ ஹேண்ட் வரைகிறதாம் ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒட்டு இருந்தாலும் ஓகே. சில நேரம் மேகசின்ஸ் எல்லாம் பிக்சர்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருந்தால் அதை ஒட்டினாலும் கூட ஓகே தான், உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லைன்னு சொன்னால் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுக்கு பிறகு உள்ளது எல்லாமே மாதிரி நீங்கள் இந்த கார்டில் நான் பேச போகிறது எதுவுமே இல்லை, டெக்னிக்ஸை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த அளவுக்கு அடிஷனலாக நீங்கள் ஃபோல்டிங்ஸ் உருவாக்க வேணும்னு சொன்னால் இடையில எப்படி கட்ஸ் போடுறது, அந்த கட்ஸை போட்டுட்டு மடித்து விட்டுட்டு அதை பின்பக்கமாக மடிக்கி இழுத்தெடுக்கிறது, ஃபோல்டை வந்து பின்பக்கத்துக்கு மாற்றுறது, இப்படி இது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்லியிருக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதுவுமே நான் போட இல்லை, ஸோ தட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ கைஸ் டு நோட். அழகாக ஈஸியாக அதை படிச்சு கொள்ளையிலும்னு சொல்கிறதுனால தான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதுவுமே போடாமல் நான் இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். Thank you.
இந்த கார்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இந்த எம்பரேஜ்மெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் ஹார்ட்ஸ் கொஞ்சம். ஸோ இந்த ஹார்ட்ஸ் எல்லாமே பொதுவாக ஸ்டிக்கர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது நிறையவே. ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சும்மா பென்சில் கலர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஹார்ட்ஸ் கொஞ்சம் ட்ரோ பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ அதை தான் நான் இங்கே கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு சொன்னால், பொதுவாக உங்களுக்கிட்ட ஸோ ஒரு சிலர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு வருது மெசேஜஸ் எல்லாம் வரும் எனக்கு. ஸோ அப்படியானவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஈஸியான டெக்னிக்கு நான் அப்படியே இன்க்ளூட் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது ஈஸியாக இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நீளமான ஒரு கார்டு ஸ்டாக் எடுத்துருங்க, கார்டு ஒன்று எடுத்துருங்க. அந்த கார்டில் ரெண்டு பக்கத்துலேயும் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் இல்லையா, க்ளூ ஸ்ட்ரைப்ஸ், அதை அப்படியே ஒட்டிடுங்க. ப்ளேஸ் பண்ணினதுக்கு பிறகு ஈஸியாக இருக்கும் முளைக்கு இதை ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது. 1 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் குறைவான அளவில் இருக்கக்கூடிய நீளமான ஸ்ட்ரைப்ஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு முனையிலையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் இல்லையா, க்ளூ ஸ்டிக்கர்ஸ், அதை அப்படியே பீல் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஹார்ட்டையாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த வீடியோவில் காட்டியிருக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பொப்பப் கார்டில் இருக்கக்கூடிய எம் ஃபோல்டுக்கு அட்டாச் பண்ண வேணும். ஸோ எம் ஃபோல்டுக்கு அட்டாச் பண்ண வேணும். மறுபடியும் நான் இதே வீடியோவில் சொல்லிடுறேன், நீங்கள் இதே மாதிரி எம் ஃபோல்ட் தான் செய்யணுமான்னு கேட்டால் இல்லை, ஈஸியான ஸ்டேப் ஃபோல்ட்ஸ் இருக்கும், அதையே செய்யலும் இந்த கார்டுக்கு.
ஸோ இது சிம்பிளான ஒரு கார்டு தான். இந்த கார்டை செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இதில் நீங்கள் கவருக்குள்ள டெக்கரேஷன் எல்லாம் இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் நீங்கள் போட்டுட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த இன்சைடு இருக்குது இல்லையா, நீங்கள் இந்த பாப்அப் டிசைன் எல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஒன்று வரும். ஸோ இந்த கார்டில் வந்து பாட்டமில் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸ்பேசஸ் தான். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான விஷயஸ் எல்லாம் எழுதிடலாம், ப்ரிண்ட் பண்ணி ஒட்டிடுவோம் மேலும். ஸோ அந்த மாதிரி இந்த கார்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதில் சிம்பிளான வேர்ஷனோட மட்டுமே நீங்கள் செய்யுங்க, இது மாதிரி கம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் உங்களோட கார்டை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு கட்டாயமாக நீங்களும் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மேக் ஷுர் தட் யூ ஷேர். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்கும் இல்லையா, எந்த விதத்துலேயுமே இந்த காம்படிஷனுக்கு சம்மந்தப்படாத வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ்லேருந்து 3 வீடியோஸ் நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ண வேணும் மற்றவங்களோட. நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஸ்க்ரீன்ஷாட்ஸை கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் வென் வி ஆர் கன்ஃபர்மிங் த வின்னர்ஸ், வி வில் பி செக்கிங் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கண்டிஷன். எல்லாமே நான் செக் பண்ணிட்டு தான் அந்த வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின்.